சிவாய நம திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சிம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. என் அன்பு பக்த கோடிகளே, ஒரு முக்கியமான சந்தேகம் மதுரையிலிருந்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாமி திருமணத்துக்காக நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். ஜாதகம் பார்க்க போனப்ப ஒரு சில பரிகாரங்கள் சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முகூர்த்த பட்டு எடுத்து வச்சு தாலிலாம் வச்சு சாமி கும்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் அந்த அம்பாளுக்கு ஒரு தாலி செலுத்த சொன்னாங்க. இதெல்லாம் செய்ய சொன்னாங்க சாமி. அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம். அதில் ஒரு விஷயம் விட்டு போச்சு. அம்பாளுக்கு வந்து மாங்கல்ய சாத்திரத்தான் வேண்டியிருந்தோம். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி இப்போ பந்தக்கால் நட்டாச்சி சாமி வீட்டு வாசலில் நாளன்னைக்கு கல்யாணம், மூணு நாள் முன்னதாக நாங்கள் பந்தக்கால் நட்டுட்டோம் சாமி. மூணா நாள் முன்னாடியே நட்டுட்டோம். கால் நட்டதுக்கப்புறம் நம்ம போய் அந்த பரிகாரத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இது அவங்க ஒருத்தருக்கு மட்டும் பதில் இல்லை. ஏன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு உலகமே எதில் இயங்குதுன்னா பரிகாரங்கள் பிராய சித்தத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு. உண்மை அதுதான். இப்போதான் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பூமி வந்து மாசுபடுது, நல்லா மரம் வளருங்க. பிராயச்சித்தம் வெட்டியாச்சு, மரத்தை காலி பண்ணியாச்சு, பூமியை காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மரத்தை வளருங்க, பிராயச்சித்தம் பண்ணுறாங்க, பரிகாரம் பண்ணுறாங்க. பூமி இறைவன் கொடுத்த வரம், அங்கங்கே குண்டு போட்டு அணு ஆயுதத்தை போட்டு பூமி டம்மு டிம்மு டம்மு டிம்மு அதை போட்டு வாழக்கூடிய இறைவன் கொடுத்த வரம், அற்புதமான கிஃப்ட் இந்த எர்த்து. அதை போய் ஆணவத்தில் கர்வத்தில் திமிரில் அணு ஆயுதங்களையும் குண்டையும் போட்டு டப டப டபன்னு சுட்டு பூமியை புலக்கிறது, வெடிகுண்டு வைக்கிறது, பூமியை நாசப்படுத்தலாமா? நம்ம வாழ்கிற இடம், நம்ம வீட்டுக்கு நாமளே பூமி குண்டு வச்சுக்கலாமா? எவ்வளோ பெரிய தப்பு அது. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பசுமை தீர்ப்பாயம் அதுக்கு ஒன்று வைக்கிறாங்க. சமாதானம் வச்சு இனிமேல் வந்து நம்ம வெடிமருந்தை யூஸ் பண்ணக்கூடாது, சமாதானமாக போயிடணும். அதுக்கு ஒரு ஜி மாநாடு, அது மாதிரி ஒரு சமா பிராயச்சித்தம் தேடுறாங்க. அப்போ பரிகாரம் என்பது ஏதோ நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் உரியது. பூமிக்கு என்ன பரிகாரம் உண்டோ, ஓசன் படலாம் வந்து ஓட்ட விழுது, ரொம்ப அது இப்படி தான் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. காடுகள்லாம் அப்படி பண்ணுறது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ எல்லாத்துக்கும் பரிகாரம், எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம், எல்லாத்துக்கும் ஃபார்முலா போடுறாங்க. அப்போ இன்னைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால், நாம் எல்லோரும் பரிகாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்கிறோம். தப்பு பண்ணிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்குறதெல்லாம் பரிகாரம், தப்பு பண்ணிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்குறதெல்லாம் பரிகாரம். பரிகாரம்ங்கிறது என்னென்னா, முன் ஜென்மாவில் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு தெரியாமல் பண்ணியிருக்கணும், ஒரு அசந்தர்ப்பத்தில் பண்ணியிருக்கணும், அதுதான் அதுக்கு தான் பரிகாரம். தெரிஞ்சே நீங்கள் போய் ரெண்டு பொண்ணைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை ரெண்டு வதம் செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ போய் நீங்கள் பரிகாரம்னா அது பேர் பரிகாரம் கிடையாது. ஆமாம். அப்போ அந்த மாதிரி இந்த உலகமே பரிகாரமாகி போச்சு. அந்த பரிகாரம் எந்த இடத்துல செய்யக்கூடாது? ஏன்னா நீங்கள் பரிகாரம் செய்யாத ஆலயங்கள், பரிகாரம் செய்யாத இடங்களே இல்லை. கல்யாண மண்டபத்திலேருந்து, காரிய மண்டபத்திலேருந்து, ஆஸ்பத்திரியிலிருந்து சுடுகாடு வரை, கருவறை முதல் கலாரி வரை, சிலரை தேவைங்கிற மாதிரி எல்லா இடத்தும் பரிகாரம் வந்து போச்சு. அப்போ பரிகாரம் செய்யாத இடங்கள், செய்யக்கூடாத இடங்கள்னு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. எல்லா இடத்திலும் பரிகாரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. திருமணங்களில் கூட எதென்ன தடைகள் இருக்குமே ஆனால் அங்கே போய்ட்டு சுக்கர பரிகாரம் பண்ணுவோம், வெள்ளிதானம் பண்ணுவாங்க, வெள்ளிதானம் பண்ணிட்டு கனிகாதானம் பண்ணுவாங்க, நாம் நிறைய பார்க்குறோம். இல்லைன்னா மொச்சை தானம் பண்ணுவாங்க, இல்லைன்னா முப்பருப்பு வாங்கி தருவாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம்.
அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா மடியில் உட்கார வைக்காம மாமா மடியில் உட்கார ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவாங்க. அப்போது திருமண மண்டபங்களிலே கூட பரிகாரங்களையும் நாம் பார்த்து விடுகிறோம். ஆனால் செய்யக்கூடாத இடங்கள் ஏதாவது இருக்கா சாமி? இந்த அம்மா கேள்வி கேட்டாங்களே, செய்யக்கூடாத இடங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த இடங்கள்லாம் பரிகாரங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் அந்த அம்மா பிரார்த்தனை கரெக்டு, திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டாங்க, நியாயமானது, செஞ்சுதான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, பந்த காலத்துக்கு முன்னாடி போய் அவங்க செஞ்சுட்டு வந்துருக்கணும். கால் நட்டதுக்கு பிறகு அந்த முகூர்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம். கால் நட்டாச்சுனாக்கா அந்த வீட்டில் முகூர்த்தத்துக்குத்தான் முக்கியத்துவம் தரணும். இந்த சாஸ்திரமே இருக்கு, சாஸ்திரமே இருக்கு. கால் நட்டதுக்கு பிறகு அந்த வீட்டில் ஏதாவது துஷ்டி நடந்தால் கூட அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு முதல்ல முகூர்த்தத்தை நடத்தணும்னு இருக்கு. முகூர்த்தத்தை நிப்பாட்டக்கூடாது, சுபம் சீக்கிரம், முன்னதாகவே நடத்திட்டு போ அப்படின்னாங்க. அப்போ துஷ்டியே தள்ளி வைக்கும்போது பரிகாரத்தை தள்ளி வைக்கிறது தோஷம் கிடையாதுமா? திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பரிகார பிராயச்சித்தம் பண்ணிட்டு அம்பாளுக்கு தாலி செலுத்திட்டு வாங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். இப்போ இதிலிருந்து உலக மக்கள் அனைவரும், என் அன்பு பக்த கோடிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் விசேஷங்கள் நடக்கின்ற பொழுது பரிகாரம் செய்யக்கூடாது. ஒரு உபநயனம் வச்சுருக்கீங்க, ஒரு காது குத்து வச்சுருக்கீங்க, ஒரு மொட்டடி குழந்தைங்க மொட்டடிக்கிறது வச்சுருக்கீங்க, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருக்கிறீங்க, மங்கள விசேஷங்களை வைத்திருக்கின்ற பொழுது நடுவில் குறுக்கில் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வரக்கூடாது. ஏன்னா மொட்டடிக்கிறதே குலதெய்வம் கோவில் மொட்டடிக்கிறதே ஒரு பரிகாரம் தான். அதுக்கு இடையில் போய் நீங்கள் இன்னொன்று கொண்டு போய் உள்ள புகுத்தக்கூடாது. அப்போது வீட்டில் விசேஷங்கள், மங்கள விசேஷங்கள் இருக்கும்போது செய்யக்கூடாது, பரிகாரங்கள் செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் தீட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது. என்ன மாதிரியான தீட்டு? குழந்தை பிறந்தா சுப தீட்டு, மரணங்கள் சம்பவிக்குமே ஆனால் அந்த 16 நாளும் அசுப தீட்டு. அதே போல் ருதுவானால் அது 5 நாள் தீட்டு, இல்லை 9 நாள் தீட்டு. அங்கமங்காலிங்க இறந்துட்டாங்க, அந்த கருமாதி முடிகிறவர்களும் அந்த காரியம் நடக்கிறவர்களும் அந்த 10 நடக்கிறவர்களும் தீட்டு. அதுபோல் தீட்டு காலங்களில் இந்த பரிகாரம் செய்யக்கூடாது. எங்கள் சித்தப்பாருக்கு அண்ணன் பையன் சாமி, சித்தப்பார பையன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, 16 நாள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அப்போ என்ன செஞ்சாலும் பிரயோஜனம். ஏன் பண்ணக்கூடாதுன்னா இயற்வையாகாது, அதன் பலன் வந்து சேராது. அப்போது தீட்டு காலங்களில் செய்யக்கூடாது. அதே போல் ஹோமங்கள் அக்னியை சாட்சியாக வச்சு செய்கின்ற பொழுது ஹோமங்கள் நடக்குது. ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவிலில் ஒரு பெரிய சண்டி ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு ருத்ர ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் போய் நீங்கள் அங்கே பரிகாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா சாமியும் எல்லா தெய்வங்களும் எங்கே இருக்குன்னா ஹோமத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹோமங்கள் நடக்கின்ற பொழுது, பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் நடக்கின்ற ஒரு கோவிலுக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலில் ஒரு பெரிய ஹோமம் நடந்துட்டுருக்கு, காத்திருக்கணும். ஹோமம் முடிஞ்சு சுவாமியெல்லாம் திருப்பும் கருவறையை வந்து சேரணும், அதுக்கப்புறம் தான் பரிகாரம் பண்ணணும். அப்போ ஹோமங்கள் நடைபெறுகின்ற பொழுது பரிகாரங்கள் செய்யக்கூடாது. அதே போல் மலை காடுகளிலே பரிகாரம் செய்யக்கூடாது. மலை காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா அதெல்லாம் வந்து துர்தேவதைகள் அதிகமாக வசிக்கக்கூடிய வனவாசினி, துஷ்ட கிரகம்னு சொல்கிறத விட துர்தேவதைகள்னு சொல்கிறத விட உக்ரமான தெய்வங்கள் வனதுர்கா, சூரியனி துர்கா, சாமுண்டி, சண்டமுண்டன், இப்படி அந்த காடுகளில் உக்ரமான தெய்வங்கள்லாம் இருக்கும். அதனால் அந்த இடத்துலாம் பலி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். காடுகளிலே, மலை காடுகளில் பரிகாரம் செய்யக்கூடாது. இரவிலே பரிகாரம் செய்யக்கூடாது. ராத்திரியில் மிட் நைட்டில் பண்ணுறது, 12 மணி தான் காலைக்கு இயற்வையாகும், மாந்திரிகம் பண்ணுறது, அதெல்லாம் இரவிலே பரிகாரம் செய்யக்கூடாது. அதே போல் உற்சவ காலங்களில் பரிகாரம் செய்யக்கூடாது.
கோவில் விசேஷம், அங்கே வந்து கொடியேற்றிட்டாங்க, 10 நாள் உற்சவம், அல்லது கோவிலில் காப்பு கட்டியிருக்காங்க, அந்த மாதிரியான காலங்களில் பரிகாரம் செய்யக்கூடாது. இப்படி நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய சாஸ்திரங்கள், நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. நானும் இதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வருவதும் உண்டு. ஸோ பரிகாரம்ங்கிறதே செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தம் தான். அந்த பாவத்துக்கு மேலே ஒரு பாவத்தை பண்ணக்கூடாது. ஒரு நல்ல குருவை அணுகி அந்த குரு உபதேசம் பெற்று வழிகாட்டுதலோடு நல்ல பரிகாரங்களை சுப முகூர்த்த வேளையிலே செய்வித்து வாழ்விலே நல் அருள் பெறுவீர்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி.